உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸ் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. திராவிட மாடல் என திமுக சொல்லும் போது விமர்சனம் செய்த எதிர்கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கட்டுரை வெளியிட்டுள்ளது முரசொலி. 1 கோடி மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சொன்னார் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்றோ அதன் எண்ணிக்கை 1,13,00,000 ஆகிவிட்டது. அடுத்து விண்ணப்பித்துள்ளவர்களது விண்ணப்பங்களையும் பரிசீலனை செய்து வருகிறோம். அவர்களிலும் தகுதி உள்ளவர்களுக்கு நிச்சயம் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது சாதாரண திட்டம் அல்ல. மகளிர் குலத்தின் மாண்பை மட்டும் உயர்த்தவில்லை, அவர்களை சமூக பொருளாதாரத்தின் அனைத்து வகையிலும் உயர்த்தி வருகிறது. அதனைத்தான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த மிக முக்கியமான 5 திட்டங்கள் பெண்ணினத்தை உயர்த்தி வருகிறது. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. இந்த திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 600 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரையிலும் மகளிர் சேமிக்க முடிகிறது. பேருந்து கட்டணத்துக்கு வழியில்லாமல் வேலைக்கு செல்லாமல் வீட்டுக்குள் முடங்கி கொண்டு கிடந்த பெண்களை இது வெளியில் வரவைத்து அவர்களையும் சமூக பங்களிப்பாளர்களாக ஆக்கியது இந்த அறிவிப்பு. அரசு பள்ளியில் படித்துவிட்டு உயர்கல்விக்கு வரும் மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டமானது ஏழை எளிய விளிம்பு நிலை குடும்பத்து மாணவிகளை கல்லூரிக்குள் தைரியமாக வரவைத்து விட்டது. பள்ளி குழந்தைகளுக்காக காலை சிற்றுண்டி திட்டத்தின் நேரடி பயனாளிகள் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர் கவலையை இது தீர்க்கிறது. அதிகாலையில் தானும் வேலைக்கு செல்ல தயாராகி தங்களது பிள்ளைகளுக்கு உணவும் தயாரித்து தரும் சுமையை குறைக்கிறது இந்த திட்டம். இதன் தொடர்ச்சியாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது 1 கோடி பேருக்கு மேல் பயனடையும் திட்டமாக அமைந்து விட்டது. இதனை பெறும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பயனை சொல்கிறார்கள். அனைத்துக்கும் மேலாக அந்த பெண்கள் கையில் பணம் இருக்கிறது. இது தன்னம்பிக்கை உள்ளவர்களாக அவர்களை உயர்த்திவிட்டது. ஒற்றை கையெழுத்தில் இதனை சாத்தியமாக்கிவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இவர்களால் தர முடியாது என்று நினைத்தார்கள், தந்துவிடக் கூடாது என்றும் நினைத்தார்கள். தர முடியாத அளவுக்கு நிதி நிலைமையை தரைக்கு இறக்கி விட்டும் சென்றார்கள். 2 ஆண்டு காலம் திட்டமிட்டு நிதி நிலைமையை ஓரளவு சரி செய்த பிறகு நிறைவேற்றி காட்டிவிட்டார் முதலமைச்சர் அவர்கள். கடந்த செப்டம்பர் 15 முதல் 1,06,00,000 பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் அவர்கள். செப்டம்பர் 15, அக்டோபர் 15 என 2 மாதத்தில் 2000 ரூபாய் 1,06,00,000 மகளிர் பெற்றுவிட்டார்கள். விதிமுறைப்படி நவம்பர் 15 தான் அடுத்த 1000 ரூபாயை வழங்கியிருக்க வேண்டும். தீபாவளி திருநாள் 12 வருவதால் முன்கூட்டியே 1000 ரூபாயை தருவதற்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர். 3000 ரூபாய் இதுவரை மகளிர் பெற்றுவிட்டார்கள். மாதந்தோறும் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் மகளிருக்கு போய் சேர்கிறது. இதனால் பணப்புழக்கம் அதிகமாகிவிட்டது. இந்த திருநாளானது உற்சாகமாக கொண்டாடப்பட இதுவும் ஒரு காரணம் என ஊடகங்கள் சொல்கின்றன. ஊடகங்களில் பேட்டி கொடுக்க மகளிரும் இதையே வழிமொழிகிறார்கள். முதலில் தரப்பட்டது 1,06,58,375 பேர். இரண்டாம் கட்டமாக சேர்க்கப்பட்டவர்களையும் சேர்த்தால் 1,13,60,089 உயர்ந்துள்ளது. 1,11,80,530 மகளிர் இன்னமும் மேல்முறையீடு செய்துள்ளார்கள். அவர்களுடைய மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இந்த விண்ணப்பங்களையும் சரிபார்ப்பு அலுவலர்களை கொண்டு கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் தகுதி பெறும் மகளிரும் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக டிசம்பர் 2023 முதல் சேர்க்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது உருவாக்க இருக்கும் சமூக பொருளாதார மாற்றம் என்பது மிக பெரியதாகும். பெண்களின் சமூக பங்களிப்பை அதிகம் ஆக்கும். இந்தியாவில் தொழிற்சாலைகளில் பெண் ஊழியர்களை அதிகம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்பதை பாராட்டி தி இந்து ஆங்கில நாளிதழ் சிறப்பு கட்டுரை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளே இதற்கு காரணம் என்றும் பாராட்டியுள்ளது. இந்தியாவில் உற்பத்தி துறையில் பணிபெறும் பெண்களில் 43% பேர் தமிழ்நாட்டில் உள்ளதாக சொல்லியிருக்கிறது. பெண்களின் தைரியமும் அவர்களுக்கு குடும்பத்தினர் அளித்து வரும் ஆதரவும் அதிக அளவில் பெண்கள் வேலைக்கு செல்ல காரணமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ள அந்த நாளிதழ், தமிழ்நாட்டில் உள்ள ஆலைகளில் பெண்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பான சூழல் உள்ளது இதற்கு முக்கிய காரணம் என்றும், இவ்வாறு வேலைவாய்ப்பு பெற்ற பெண்களின் பிள்ளைகள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உயர்கல்வி கற்று தற்போது நல்ல நிலையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள உட்கட்டமைப்புகள், பாதுகாப்பான போக்குவரத்து மற்றும் விடுதிகள், உயர்கல்விக்கான வசதிகள் மற்றும் தொழிற்சாலைகளில் உள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் பாலியல் தொல்லைகளை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் பெண்களின் வேலைவாய்ப்புக்கான மையமாக தமிழ்நாட்டை மாற்றியுள்ளதாகவும், இதன் காரணமாக கிராமங்களில் இருந்து நகரங்களை நோக்கி வரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அந்த நாளிதழ் பாராட்டியுள்ளது. சமூக நீதி என்றால் என்ன என்றும், திராவிட மாடல் என்றால் என்ன என்றும் கேட்கும் தற்குறிகளுக்கான பதில்கள் தான் இவை என கட்டுரை வெளியிட்டுள்ளது முரசொலி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.